உடல் முற்பிறவி இந்த பிறவி ரெக்கார்டெல்லாம் டிலீட் பண்ணி ஹாப்பியாக மகிழ்ச்சியாக ஜாலியாக தயவுசெய்து பேப்பர் பேனை எடுத்து இந்த ஆறு விஷயத்தை எழுதிக்கங்க. இனி இப்பிருந்து இந்த ஆறு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நாலு மா அப்படின்னு என்னென்னா, ஒன்றுங்கில் அஞ்சு அப்படிங்கிறது. அதற்கு நாம் ஆறு விஷயங்களை செய்ய வேண்டும், புரிந்து கொண்டு அதில் சொன்ன விஷயங்களை கடைபிடித்தால் இந்த ஆறு இடங்களில் உள்ள பதிவுகள் காணாமல் போய்விடும். உடல் பாடி இன்னர் அவுட்டர் வெளி உள் உள்ளே வெளியே, மைண்ட் மனம் கான்சியஸ் சப்கான்சியஸ் மேல்மனம் நடுமனம், ஆன்மா சோல் பாஸ்ட் லைஃப் இன்னர் சைல்டு முற்பிறவி இந்த பிறவி ரெக்கார்ட். உடல் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா, மனம் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா, ஆன்மா வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா, உடல் மனம் ஆன்மா எல்லாமே கழிவுகளெல்லாம் வெளியே தூக்கி வீசிட்டு ரெக்கார்டெல்லாம் டிலீட் பண்ணி ஹாப்பியாக மகிழ்ச்சியாக ஜாலியாக அப்படியே ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக இருக்கணும்னா அதற்கு நாம் ஆறு விஷயங்களை செய்ய வேண்டும். பதிவுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், உடலுக்கு உள்ள, உடலுக்கு வெளியே, மனசுக்கு மேலே, மனசுக்கு உள்ள, இந்த பிறவி முற்பிறவி, ஆறு இடங்களில் கெட்ட பதிவுகள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஆறு பதிவுகளையும் டெலீட் செய்து சுத்தமாக துடைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் ஆறு பயிற்சிகள் செய்ய வேண்டும், ஆறு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து பேப்பர் பேனை எடுத்து இந்த ஆறு விஷயத்தை எழுதிக்கங்க. இனி இப்பிருந்து இந்த ஆறு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் வகுப்பு. ஒன்று, யோகா செய்யணும். யோகாங்கிறத பல பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க, அது என்னங்கிறத சொல்ல போகிறாங்க. இப்போதைக்கு என்ன செய்யணும்னு எழுதுங்க, ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. யோகா செய்யணும்னு எழுதுறத விட நாலுமா யோகா செய்யணும். நாலுமா நாலுமா அப்படின்னு என்னென்னா, ஒன்றுங்கில் அஞ்சு அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் நாலுமா. அரைன்னு என்னங்க, ஒன்றுங்கில் ரெண்டு, கால் அப்படின்னா ஒன்றுங்கில் நாலு. அப்போது கால் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றுங்கில் நாலு, அரைனா ஒன்றுங்கில் ரெண்டு, முக்கால்னா மூணுங்கில் நாலு, அந்த மாதிரி பின்னம். ஒன்றுங்கில் அஞ்சுங்கிற அந்த பின்னத்துடைய தமிழ் பெயர் தான் நாலுமா. அப்போ நம்பர் ஒன்று, நாலுமா யோகா தினமும் செய்ய வேண்டும். நம்பர் ஒன்று, நாலுமா யோகா தினமும் செய்து வந்தால் இந்த ஆறு இடங்களில் உள்ள தேவையில்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ரெண்டு, நான் ஒரு 19 வீடியோ கொடுப்பேன், ஒவ்வொரு வீடியோவும் 2 மணி நேரம் ஓடும். தயவுசெய்து இந்த 19 வீடியோவை வரிசையாக பார்த்து புரிந்து கொண்டு அதில் சொன்ன விஷயங்களை கடைபிடித்தால் இந்த ஆறு இடங்களில் உள்ள பதிவுகள் காணாமல் போய்விடும். மூணு, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய உணர்வுகள்னு ஒரு புக் எழுதியிருக்கேன், அந்த புத்தகத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன், ஐ மீன் அந்த லிங்க் கொடுப்பேன். அந்த புத்தகத்தை பிரிண்ட் போட்டு ஒரு ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு உட்கார்ந்து அந்த புத்தகத்தை முழுசாக படிச்சிங்கன்னா, படிச்சுட்டு அதில் சொன்ன விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, உங்கள் ஆறு இடங்கள் இருக்கிற அந்த கெட்ட பதிவுகளெல்லாம் உங்களை விட்டுட்டு போயிட்டு ஹாப்பியாக வாழலாம். நாலு, விபாசனான்னு ஒரு பயிற்சி இருக்குது, 10 நாள் பயிற்சி. 10 நாள் அங்கே போய் தங்கிடணும், உள்ள செல்ஃபோனில் எடுத்துகிட்டு போக முடியாது, சைலண்ட். 10 நாள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு பயிற்சிக்கு சென்று வந்தால், விபாசனா என்ற பயிற்சிக்கு சென்று வந்தால், ஆறு இடங்களில் உள்ள பதிவுகள் லேயர் லேயராக உங்களை விட்டு வெளியே போகும். அஞ்சு, ஃப்ளவர் மெடிசன் என்கிற மலர் மருந்துகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது உங்கள் ஒவ்வொரு லேயர் 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 லேயராக எல்லாம் கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆன்மா வரைக்கும் உள்ள பதிவுகளை டிலீட் செய்யும். ஆறு, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி, இன்னர் சைல்டு ரிக்ரெஷன் தெரப்பி அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நான் சொன்னேன் இல்லைங்களா, திருமதி சாய் நிர்மலா அவர்கள் பெங்களூரில்
அவங்க மூலியமாக விரைவில் அந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்படும். அந்த வகுப்பில் வேறு எதுவுமே பேச மாட்டோம், வெறும் ஆன்மா பதிவுகளை மட்டும், அந்த இன்னர் செயல் ரெக்கார்டு, பாஸ்ட் லைஃப் ரெக்கார்டு, இதை பற்றி மட்டும்தான் பேசுவோம், இதை பற்றி மட்டும்தான் புரிய வைப்போம், இதை மட்டும்தான் டீல் பண்ணுவோம். அதுக்கு தனியாக ஒரு வகுப்பு ஏற்பாடு விரைவில் நடக்க இருக்கிறது, அதில் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒன்று, நாளும்மா யோகா தினமும் செய்ய வேண்டும். இரண்டு, எனது 19 வீடியோவை வரிசையாக முழுமையாக பார்த்து புரிந்து கொண்டு அதன்படி எவ்வளோ முடியுமோ கடைபிடிக்க வேண்டும். 3, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நான் எழுதிய புத்தகத்தை படித்துவிட்டு அதன்படி வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும். 4, விபாசனா என்ற 10 பயிற்சிக்கு ஒரு முறை நேரில் சென்று வர வேண்டும். 5, மலர் மருந்துகள் என்ற ஃப்ளவர் மெடிசனை தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். இந்த மலர் மருந்து மட்டும் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. ஆக்சுவலாக மலர் மருந்து இல்லாமல் கூட நீங்கள் இதெல்லாம் சரி பண்ண முடியும். மிச்சிருக்கிற 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த மலர் மருந்து சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, மனஅழுத்தம் இருக்கிறவங்க மலர் மருந்து சாப்பிட்டுட்டு இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே ஹாப்பியாக இருக்கிறேங்க, எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை, பெரிய கவலையெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு மலர் மருந்து தேவையில்லை. மலர் மருந்துங்கிறது ஒவ்வொரு லேயராக கிளியர் பண்ணுறக்கான ஒரு வழிமுறைங்கிறனால 5வது பாயிண்ட்டாக வச்சுருக்கிறேங்க. 6, விரைவில் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் மூலியமாக நடக்க இருக்கும் டிரான்ஸ் பர்சனல் ரிக்ரஷன் தெரப்பி அப்படிங்கிற அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஆன்மா பதிவுகளை டிலீட் செஞ்சிடலாம். அதை வந்து இப்போ இந்த கிளாஸில் நான் சொல்லித்தர முடியாது, இந்த மாதிரி இருக்குது, பதிவு இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்லித்தர முடியும். அது ஸ்பெஷலாக அந்த ஏரியாவை கவர் பண்ணணும். இருந்தாலும் நீங்கள் 4 யோகா தினமும் பண்ணிவிட்டு 19 வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு விபாசனாக்கு போயிட்டு வந்துட்டு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை படிச்சுட்டு நீங்கள் ஃப்ளவர் மெடிசன் சாப்பிட்டு இந்த 5 வழிமுறைகளை கடைபிடித்தா மட்டுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பதிவுகள் டெலீட் செய்யப்படும். புரிஞ்சுக்கோங்க, 4 யோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட், 19 வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட், விபாசனா ரொம்ப, இந்த முதல் சொன்னாலும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த முதல் சொன்ன 4 செஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் கிளியர் ஆகும். கடைசியாக சொன்ன 2, இந்த மலர் மருந்துகளும் ஃபாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பியும் ஆப்ஷனல். அது ரெண்டும் இல்லாமல் கூட முதல் 4 உருப்படியாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ணிடலாம். இருந்தாலும் மலர் மருந்தும் இந்த ரெகுலேஷன் தெரப்பி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஈஸியாக முடியும்.